அவருக்கு ஆதரவும் வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு பட் இருப்பினும் திரைத்துறையில இருந்து யாருமே இது வரைக்கும் நான் இன்னும் படம் பார்க்கல ஸோ அதை பத்தி என்னால பேச முடியாது ஒவ்வொரு படம் வரும்போது இந்த மாதிரி சமூக வலகத்துல எல்லாரும் உட்காந்துட்டு அவங்கவுங்க கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க படம் பார்க்காம என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது நேற்று மட்டும்தான் பேப்பர்ல பார்த்தேன் அந்த படத்துல மெயின் கேரக்டர் யார் மேல அந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த அம்மாவுக்கு மட்டும் எந்த உதவி பண்ணல அந்த படம் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதுக்கு சூர்யா அவர்கள் தான் பதில் சொல்ல முடியும் என்னால அதுக்கு உதவி பண்ணிட்டாரு ஏங்க நான் பாலிடிக்ஸ்ல நிறைய இருக்குங்க இப்போ சூர்யா சருக்கு ஆதரவு தெரிய வைக்கலனா யாருமே வந்து வேலை செய்யலன்னு அர்த்தமா அதனா சமூக உலகத்துல வந்து ஆதரவு கொடுத்தாதான் நாங்க வந்து கூட நிக்கிறோம்னு அர்த்தமா இல்லையே நான் படமே பார்க்கலையே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால பதில் சொல்ல முடியும் அது பாமக கிட்ட கேளுங்க நான் பாமக கிட்ட சொல்றாங்கனா பாமக கிட்ட கேளுங்க நான் பாமகோட ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரும் அவங்கவங்க கருத்து சொல்வாங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது அவ தன்னை எப்படி பாதுகாக்கணும்னா சூர்யா சருக்கு நல்லவே தெரியும் மேம் இது மாதிரியான சூடல்ல நடிகர்கள் வந்து பின்னிக்கணும்ன்றது ஒரு முக்கியமானத பாக்குறீங்களா அதை அவங்களே சமாளிச்சிக்கலாமா அப்படி பாக்குறீங்களா அப்படி இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் Facebook இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க தன்னுடைய கருத்துக்கள் கொடுக்கும்போது அதுக்கு மேக்ஸிமம் பதில் கொடுக்காம இருந்ததா நல்லா இருக்கும் இது வந்து முதல் தடவை கிடையாது பல தடவை வந்து நடிகர் நடிகைகள் தாக்கி பேசி இருக்காங்க நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி விட்டது அவ்வளவுதான் சோ இந்த ட்ரெண்ட்ல இருந்து மாறி நம்ம வரணும் நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு சூர்யா அவர்கள் தன்னுடைய என்ஜிஓ மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த சூர்யா அவர்கள் தான் வந்து என்ன டெபாசிட் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்க எத்தனை குழந்தைங்க படிக்க வைக்கறாங்க அது இதே சமூக வலத்துல இருக்குிறதுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் சோ சும்மா யாரோ வந்து பேசுறதுக்காக உடனே இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது ஐ திங்க் we have better things to do in life